வாழ்வின் கவலைகள் தீர சந்தோஷங்கள் மலர ஆல்பா மைண்ட் பவரின் ஆன்லைன் தியான வகுப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழங்குகிறார் ஸ்ரீமாதா மாதா விஜயலட்சுமி பந்தயன் தொடர்புக்கு நைன் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நாம் தமிழர் கட்சி யாருடைய கட்சி யாருக்கான கட்சி இந்த கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் தான் இது அண்ணன் சீமானால் உருவாக்கப்பட்ட இயக்கம் பிஆர் பேசின கருத்தியல் திராவிட கருத்தியல் பெரியாரிசம் பொது உடைமை கருத்தியல் மார்க்ஸ் பேசினா மார்க்சிசம் தமிழ் தேசிய கருத்தில் சீமான் பேசினார் சீமானிசம் இது எந்த பிள்ளையும் இல்ல துரைமுருகன் அந்த மனப்பான்மைக்கு வந்துட்டார் பாத்தீங்களா இளைஞர் பாசரையே கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் தமிழர் கட்சி வந்ததா சொல்றாங்களே தம்பி தங்கச்சிகளுக்காக கட்சி நடத்தக்கூடியவர் திரு சீமான் அதை நோக்கி பயணிக்கிறவர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம் இல்ல முடிஞ்சு போயிருக்கும் இல்ல நீங்க கட்சியில இருந்ததாக தான் நீங்க சொல்றீங்க கட்சியில நடப்பதாக சொல்லி ஒரு கடிதம் எழுதுறீங்க அந்த கடிதத்துல உங்க பேரை போடுறது கூட உங்களுக்கு ஆண்மை இல்லைன்னா நீங்க எந்த மாதிரியான ஆளு இந்த கட்டுரை வந்து திரு கல்யாண சுந்தரமோ திரு ராஜீவ்காந்தி போன்றவர்களோ இதை அனுப்பல அப்படின்றத உங்களால் உறுதியாக நம்ப முடியுமா இந்த கட்டுரையை வந்து அண்ணன் எழுதலை அப்படின்னு சொல்லி கல்யாணம் என்ன சொல்றாங்க ஆனால் இந்த கட்டுரையில் பாதி என்ன ஆதரிக்கிறேன்றாங்க அந்த கட்டுரை நான் ஆதரிச்சா நான் ஒரு பச்சை துரோகி நாம்தான் நான் வந்து இந்த தவறை செஞ்சுட்டேன் இந்த தவறுக்கு வருந்துறேன் அதனால சீமான என்ன பேசுறேன் நான் எந்த தவறுமே செய்யல நான் குற்றமற்றவன் குற்றமற்ற ஒருவர்கிட்ட ஏங்க அஞ்சு மாசமா சீமான பேசாம இருக்கணும் உட்கட்சி ஜனநாயகம் வந்து பொதுக்குழு செயற்குழு பேசுறவங்க அதுதான் உட்கட்சி ஜனநாயகம் பொது வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு பேசுறது உட்கட்சி ஜனநாயகம் இல்ல இதுக்கு பேர் வந்து செய்தி சீமானுக்கு பிறகு என் பேச நல்லா நம்ம கேட்கறாங்க அதே வந்து திரு சீமானால் ஜீரணிக்க முடியவில்லை ஜீரணிக்க முடியலன்னு சொல்லல எல்லாரையும் அவதூறு பரப்புறாங்க எல்லாரையும் அவதூறு பரப்புற ஒரு ஆள் கல்யாண சுரத்தை மட்டும் கொண்டாடுறாங்கன்னா என்ன என்ன இங்க பிரச்சனை இது ஏதோ கல்யாண சுந்தரமே சொல்லி செய்யற மாதிரி இருக்கா அப்படித்தான் தோணுது திரு சீமானுக்கு எதிரா திரு கல்யாண சுந்தரம் ஒரு டீம் உருவாக்குறாரு இல்ல உடச்சிருவாரு கட்டி எல்லாம் வாய்ப்பு இல்லைங்க சீமானுடைய கட்டை வரல் கூட எவனாலும் புடுங்க முடியாது

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் நிறைய சலசலப்புகள் நிறைய விவாதப் பொருள் உலகம் முழுவதும் பரந்துபட்ட இளைஞர்களை உள்ளடக்கிய அவர்களுடைய ஒரு பெரிய பெரிய கூட்டம் இளைஞர் கூட்டங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஃபாலோ இருக்காங்க திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கிற மாதிரியும் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரியும் அவருடைய பதிவுகள் இருக்குது அவருடைய பேட்டிகள்னு அதை சொல்கிறாங்க நான் வந்து முதற்கட்டமாக ஒரு ஆரம்ப கேள்வியோட தொடங்கிட்டு உள்ள பிரச்சனைகளுக்குள்ள போயிடுவோம் நாம் தமிழர் கட்சி யாருடைய கட்சி யாருக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி யாருடைய கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தமிழருடைய கட்சி தமிழர்களுக்கான கட்சி அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக நான் சீமான் இருக்கிறார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்பது சீமான் அவருடைய பெருந்தன்மை இந்த இனத்திற்கெண்டு தலைவன் பிரபாரம் தான் இருக்கணும் இப்ப இன்னொரு தலைவர் என்று வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதனால் தன்னை தலைவர்னு சொல்லாமல் தலைமை ஒருங்கிணைப்பாளர்ன்னு சொல்கிறார் ஆனால் இந்த கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் தான் இது அண்ணன் சீமானால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தலைவர் பிரபாகரனுடைய தத்துவங்களை அவருடைய வழியில் அந்த அந்த அரசியல் வந்து அங்கே வந்து ஒரு ஈழ ஈழத்தில் வந்து ஒரு தோற்கடிக்கப்படுது அப்போ பல துரோகங்களால் வீழ்த்தப்படுது அதன் பிறகு அதையே கையில் எடுத்துக்கொண்டு அதை வந்து அரசியல் கடத்தில் நாங்கள் செயல்படுத்துவோம் அது போன்ற தமிழ் உணர்வாளர்களை ஈழ உணர்வாளர்களை மொழிப்பற்றாளர்களை இணைத்து ஒரு இயக்கம் கட்டலாம் இங்கே இருக்கிற திராவிட தேசிய கட்சிகள் நம்ம இனத்தை மொழியை காப்பாற்றலை குறிப்பாக வந்து ஈழ தமிழர்கள் வந்து படகுகளின் போது கொண்டு கொண்டிருந்தது அப்போ அதுக்கு நமக்கு ஒரு இயக்கம் வேணும் குறைந்தபட்சம் வந்து நமக்கு ஒரு அடிபட்ட நமக்கு ஒரு குரல் கொடுக்க ஒரு அறிக்கை விடவாத ஒரு இயக்கம் வேணும்னு சொல்லி தான் இந்த இயக்கம் உருவாகுது அது வந்து அண்ணன் சீமான் தான் உருவாக்குறாங்க இது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சீபா ஆயுத்தனோட கட்சி சீமான் வந்து வாங்கிட்டு வந்துட்டார் அதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க சீபாத்தினால் ஒரு இயக்கம் தொடங்கிறார் அந்த இயக்கத்தை வந்து அப்படியே வந்து விட்ரா பண்ணிடுறாரு அந்த இயக்கமே வந்து இல்ல அதான் எங்கிருந்து தொடங்குனீங்களோ அந்த பாதை சீமானை நோக்கி இப்ப பயணிக்க ஆரம்பிச்சிருச்சோம் மாறுதோ சீமானை நோக்கி இல்ல சீமான் எதை நோக்கி பயணிக்க வைக்கிறார் எங்களை சீமான் தமிழ் மொழியை நோக்கி தலைவர் பிரபாகரன் நோக்கி தமிழ் தேசிய அரசியல் நோக்கி எங்களை பயணிக்க வைக்கிறார் அந்த நோக்கம் வந்து தமிழ் தேசிய அரசியல் அந்த அரசியல் தான் சீமானிசம் சொல்றோம் இப்ப சீமானிசம் சொல்றதுனால இது வந்து ரசிக மனப்பான்மை கிடையாது இப்ப வந்து ரஜினிசம் சொல்றாங்க அது ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுவது கமலிசம் என்பது கமல் ஐம்பது 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 ஆண்டுகளை முடிச்சாது கமலிசம் சொல்றாங்க அது மாதிரி கிடையாது சீமானிசம் சீமானிசம் என்பது சீமான் பேசுகிற கருத்தியல் தத்துவம் அந்த தத்துவத்தை சீமான் பேசுகிறார் பெரியார் பேசின கருத்தியல் திராவிட கருத்தியல் பெரியாரிசம் பொது உடைமை கருத்திலே மார்க்ஸ் பேசினார் மார்க்சிசம் தமிழ் தேசிய கருத்திலே சீமான் பேசினார் சீமானிசம் இது எந்த பிள்ளையும் இல்ல இது ரசிக மனப்பான்மை கிடையாது நாம் தம கட்சியில பட்டாசு வெடிக்க கூடாது துண்டு போடக்கூடாது மாலை போடக்கூடாது வாழ்க சீமான் வாழ்க அப்படின்னா கோஷம் கூடாது தலைவர் வாழ்க தமிழ் வெல்க நாம் தமிழர் வெல்லட்டும் இதுதான் முழக்கம் சீமான் வாழ்க்கை கோஷம் போட்டால் அது ரசிகமான பான்மை

கமலிசம் ரஜினிசம் மாதிரி சீமானிசம் கிடையாது சீமானிசம் என்பது சீமான் பேசுகிற கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியல் ஏற்கனவே தமிழரசன் பேசியதை மணியரசன் பேசியதை நெடுமாறன் பேசியதை ஏற்கனவே வந்து சீபாத்தினர் மாப்போஸ்ட்ல இருந்து எல்லோரும் பேசியது வந்து சீமான் பேசுறாரு ஆனாலும் எல்லாராலையும் செய்ய முடியாது பொதுச்சன மக்கள்கிட்ட அரசியலாக தேர்தல் அரசியல் தமிழ் தேசிய கருத்தில் வைக்க முடியாத கருத்தில் கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட லட்சம் வந்து சீமான் பெற்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் உலகம் சீமான அந்த சீமான் அது சீமானிசம்னு சொல்லல என்ன தப்பு இருக்குது அவர் சொல்லலை அவரை பின் நாங்கள் சொல்றோம் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு எளிமையா இருக்கு சீமானிசம்னு போடுறோம் ஒரு காணொலி குருவெட்டு போடும்போது ஒரு ஒரு காணொலி பேசுறதை கட் பண்ணி ஒரு காடுகளை பற்றி மலையை பற்றி ஒரு அரசியல் பத்தி பேசும்போது அதை சுருக்கி போடுறதுக்கு ஒரு தலைப்பு தேவைப்படுது சாட்டின்னு ஒரு தலைப்பு இருக்க மாதிரி சீமானிசம் ஒரு தலைப்பு அவ்வளவுதான் இல்ல அந்த பேஸ்புக் பேஜை மட்டுமே வச்சு அவங்க பேசல கட்சியே அப்படிதான் நடந்துட்டு இருக்குது இப்போ அப்படின்றதுதான் ஒரு பார்வை ஒரு அப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஆதங்க ஒரு மனவருக்கு அந்த கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர் மாநில இளைஞர் பசு செயலாளர் நான் சொல்றேன் அப்படி கிடையாது நான் சொல்கிறேன் அப்படி கிடையாது சீமானிசம் அப்படிங்கிற கருத்தில் சீமானை ரசிக மனப்பான்மை கொண்டாடுற கருத்தில் இல்ல இன்னைக்கும் அண்ணன் சீமான் வந்து பிறந்த எனக்கு பிறந்தநாள் சூரண்டி அடித்து ஓட்டுங்க எனக்கு அப்படி பண்ணுங்க அப்படிலாம் எது இதுவரைக்கும் சொன்னது கிடையாது என் படத்தை போடாதீங்க பண்ண சொல்லுவார் என் படத்தை போடாதீங்க படத்தை போட்டால் என்னோடய படத்தை போட்டு என்னோட நான் சொன்னதே வாழும் உரிமை எவருக்கு உண்டோ ஆளும் உரிமை தமிழருக்கு உண்டு அதை போடுங்க நம்முடைய பாசனைகளுடைய குறியீடுகளை போடுங்க வீரம் அறிவு புரட்சி இளைஞர் பாசி குறியீடு போடுங்க தலைவருடைய சிந்தனைகளை போடுங்க சுபாஷ் சந்திர போஸ் சிந்தனைகளை போடுங்க காந்தியர்கள் சொன்னதை போடுங்க அப்படி பெரிய தலைவர்கள் சின்ன சிந்தனைகளை போடுங்க அத கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ந்து இல்லை நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க பாசருடைய லோகோ எல்லாம் போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஆனா இளைஞர் பாசரையே கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் தமிழர் கட்சி வந்ததா வந்ததாக அப்படி எல்லாம் கிடையாது இளைஞர் பாசர் தான் நான் எடுக்கிறேன் இளைஞர் பாசரோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக இப்போ நாம் தமிழ் கட்சி தலைமை ரொம்ப சீமாட்டாங்க இளைஞர் பாசரோடைய தலைமைன்னு சொல்லி எங்கள் மணி சந்தில் இருக்காங்க வழக்கறிஞர்

கட்சிக்கு வருகிற தடைகளை கட்சிக்கு வருகிற விமர்சனங்களை கட்சிக்கு வருகிற இடையூறுகளை வந்து ஊடகத்தில் செல்கிற ஈழத்தில் வந்து சிங்களா வருகிற பிரச்சனைகள் வந்து அடக்குகிற கரும்புடிகள் போல இளைஞர் பாசலை கரும்புலியாக தான் கரும்புடியாகத்தான் உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் இளைஞர் பாசல எல்லாருமே அண்ணன் கல்யாணம் பேச்சாளர் அண்ணன் ராஜீவ்காந்தி பேச்சாளர் திருவன் செல்வமணி பேச்சாளர் நான் பேச்சாளர் மணி சந்தனை பேச்சாளர் ஜெகதீச பாண்டிய பேச்சாளர் இளைஞர் பாசறையே பேச்சாளர்களால் நிரப்பப்பட்ட ஒரு பாசரை கட்சிக்கான ஒரு ஒரு படை அது ஒரு வலிமை மிக்க படை தான் உருவாக்கப்பட்டுச்சு அது இன்னும் வலிமையா தான் இருக்கு அதுல அண்ணன் கல்யாணசுந்தருக்கும் அண்ணன் சீமானுக்கும் முரணுடைய இளைஞர் பாசறை செயல்பாட்டில் தான் இருக்கு சரி ஒரு மூத்தவருக்கு அண்ணன் சீமானுக்கு வந்து தம்பி ஒரு இளையவன் ஒரு கட்டுரை எழுதுறாங்க அது விகடனில் வந்திருக்குது சரி யாரோ ஒரு இளையவன் எழுதியிருக்காரு அது யார் எந்த இளையவன் உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும் ரைட்டு ஆனா என்னுடைய கேள்வி ஒரு தம்பிகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவர் தம்பிகளுக்காக அடுத்த கட்ட தம்பி தங்கச்சிகளுக்காக கட்சி நடத்தக்கூடியவர் திரு சீமான் அதை நோக்கி பயணிக்கிறவர் இதுக்கு ஒரு விளக்கம் முடிஞ்சு அது யாரு என்னன்னு ஆராய வேண்டிய அவர் விளக்கம் இருக்கிறோம் எங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்காரு மூத்தவருக்குதான் இளையவர்களுக்கு கொடுக்கறாங்க வழி நடத்துறாரு இளையவர்களை வழி நடத்தக்கூடிய இடத்துல அப்பா அம்மா பேர் வைக்கலையா கட்சியை பத்தி விமர்சனம் செய்ய வேண்டும் முடிவெடுத்த அந்த இளையவர் இப்போ தி திமுக அளந்து விலகி கூக்காசனம் விபி துறைசாமி போகிறாங்க பாஜகவுக்கு ஆனால் ஆண்மையோட நேர்மையோட அவங்க விமர்சனத்துல குற்றங்கள் இருக்கலாம் அது விமர்சனம் வந்து தவறான இருக்கலாம் ஆனாலும் நேர்மையோடு முகத்தை காட்டி ஊடகத்துக்கு திமுக அதாவது திமுக அதிமுக மாதிரி நாம் தமிழர் கட்சி கிடையாது நான் நான் இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் ஏதேனும் ஒரு திமுகவை பற்றி குற்றச்சாட்டு வச்சார்ன்னா அதுக்கு வந்து எம்ஆர் கே பன்னீர்செல்வமோ இல்லைன்னா கடலூர் புகழேந்தியோ வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குவாரு அறிக்கை கொடுப்பாரு ரஜினிகாந்த் கமலஹாசன் விஷயம்னா திரு வாகை சந்திரசேகர் போன்றவர்களை கொடுக்க வைப்பாங்க அந்த மாதிரி இது யாரோ ஒரு இளைவனுக்கு வந்து சாட்டை துறைமுருகனும் இடுமூணும் கார்த்திகோ தான் கொடுக்கணும் அப்படின்னா திமுக அதிமுக மாதிரி தான் நாங்களும் கட்சி நடத்துவோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாமல்ல ஒட்டு ஒட்டுமொத்தமான எல்லா விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுக்கணும் சீமானுக்கு அவசியம் இல்லைங்கிறேன் சீமானுக்கு தேவையில்லை நீங்க சீமான்கிட்ட போய் பேட்டி எடுத்தீங்கன்னா ஆதந்த பேட்டி எடுத்தீங்கன்னா அது அந்த விளக்கத்தை அவர் கொடுக்கலாம் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் போய் வீட்டில் போய் கேளுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை நான் சொல்றேன் இப்போ அந்த இளையவருக்கு அவங்க அப்பா அம்மா பேர் வைக்கலையா முகத்தை காட்டாம விபி துரைசாமியும் அவங்களும் வந்து நேரடியா சொல்றாங்க அப்ப அத கூட அந்த நேர்மை கூட உங்கள்ட்ட இல்லையா நீங்க கட்சில இருந்ததாக தான் நீங்க சொல்றீங்க கட்சியில நடப்பதாக சொல்லி ஒரு கடிதம் எழுதுறீங்க அந்த கடிதத்துல உங்க பேரை போடுறது கூட உங்களுக்கு ஆண்மை இல்லைன்னா நீங்க எந்த மாதிரியான ஆளு அந்த ஒரு இளையவர் அது நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சதுனால அவர் அந்த வார்த்தை எல்லாம் சொல்லி ஏன் வந்து நீங்க அப்படி காயப்படுத்துறாங்க அந்த இளையவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது சரி கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் இருக்கா நாம் தமிழர் கட்சியில் இருக்கு

கட்டமைப்புக்குள்ள ஊரும் எல்லா ஊருக்கும் பயணம் பண்ணி பொறுப்பாளர்கள் போட்டு இருக்காங்க எல்லாமே சரியாக நடக்குது எந்த விதமான விமர்சனம் வைக்க முடியாது இது யாரோ ஒருத்தர் ரெண்டாயிரத்து பத்துலேருந்து வெளியே போன கூடலா இல்லை வந்து இப்போ அவதூறு பரப்புக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல அவங்களை வந்து சுயநலவு இல்லாமல் கோமால இருந்திருக்கலாம் சரி இந்த அறிக்கை வந்து இந்த கட்டுரை வந்து திரு கல்யாண சுந்தரமோ திரு ராஜீவ்காந்தி போன்றவர்களோ இதை அனுப்பல அப்படின்றத உங்களால் உறுதியாக நம்ப முடியுமா இல்லை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை உறுதியாக நம்ப முடியும்னா இந்த கட்டுரையை வந்து அண்ணன் எழுதலை அப்படின்னு சொல்லி கல்யாணம் அண்ணன் சொல்கிறாங்க ஆனால் இந்த கட்டுரையில் என்ன ஆதரிக்கிறேன்றாங்க நீங்க பாதியை ஆதரிக்கிறேன்னு சொல்ற கல்யாணம் என்ன பாதியை வெறுக்கிறேன்னு சொல்ல பாதி நான் எதுக்குறேன் பாதி ஆதரிக்கிறேன் பாதி ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒன்னு பாதியை கொஞ்சம் ஆதரிக்கிறேன் மிதமா ஆதரிக்கணும் அர்த்தமா எந்த பாதியை நீங்க ஆதரிக்கிறீங்க எந்த பாதியை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க எந்த பாதியை எதிர்க்கிறீங்கன்றத பேசுறதுக்கான ஸ்பேஸே திரு சீமான அவரு பொது வெளியில அண்ணன் கல்யாணம் சொல்ற வச்சிட்டாங்க தமிழ் கேள்வியில செந்தில் அவர்கள்ட்ட வச்சுட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து அந்த பாதியை ஆதரிக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப அங்கேயே நீங்க சொல்லிருக்கணும்ல இதுல இந்த இந்த பாதியை நான் ஆதரிக்கிறேன் இந்த இந்த குற்ற இந்த குற்றச்சாட்டை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நீங்க அந்த அந்த கட்டுரை என்பது ஒட்டுமொத்தமான நாம தம் கட்சிக்கு எதிரான அவதூறு பரப்புற ஒரு போலியான பொய்யான செய்திகளை அந்த கட்டுரை ஆதரிக்கிற ஒருவன் நாம் தம்ம உண்மையான தொண்டனாக உண்மையான பொறுப்பாளராக எப்படி இருக்க முடியும் நான் அந்த கட்டுரையை நான் ஆதரிச்சா நான் ஒரு பச்சை துறோகி அவரு அந்த கட்டுரையை நான் ஆதரிச்சா நான் ஒரு பச்சை துரோகி நாம் தம்ம கட்சி அவ்வளவுதான் சரி இந்த கட்டுரைக்கான விளக்கத்துல நான் எதை வந்து இதில் வந்து முரண்பட்டு இருக்கேன் அப்படின்றத

சீமான அஞ்சு மாசமா பேசாம இருக்காருன்னா காரணம் என்ன அது தொடர்ந்து கல்யாணம் இல்ல சரி தலைமை சொல்லணும் தலைமை வந்து ஜனநாயக கட்சி ஒரு வெளிப்படையா ஒரு விஷயங்களை சொல்ல முடியாது அப்போ நீங்க தான் சொல்லணும் நான் வந்து இந்த தவறை செஞ்சுட்டேன் இந்த தவறுக்கு வருந்துறேன் அதனால சீமான என்ன பேசணும் நான் எந்த தவறுமே செய்யல நான் குற்றமற்றவன் குற்றமற்ற ஏங்க அஞ்சு மாசமா சீமான பேசாம இருக்கணும் எல்லாத்தையும் பேசுறாரு இல்ல அவர் என்ன எந்த மாவட்ட செயலரும் சொல்லலையே சீமான் என்கிட்ட பேசுறேன்னு எந்த மாநில பேச்சாலும் சொல்லலையே நீங்க மட்டும் சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் சார் அவர் என்ன குற்றம் பண்ணிருக்காருன்னா அவருக்கான வாய்ப்பு கொடுக்கணும்ல அதுக்கான ஸ்பேஸ் உங்க தலைவர் வாய்ப்பு சீமான் அவர்கள் கொடுத்தார் கொடுக்கப்பட்டு இல்ல இல்ல இந்த ஐந்து ஆறு மாதங்கள்ல பேண்டமிக் பீரியடு பெரிய அளவுக்கான கூட்டங்கள் எதுவும் நீங்க நடத்திருக்க மாட்டீங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறத நாம் தமிழர் கட்சி நாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல கூட கல்யாண சுந்தரம் வந்தால் அந்த நிகழ்ச்சியை நடத்தாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சீமான் சொன்னதாக சொல்ற அளவுக்கு கல்யாணம்னா என்ன பண்ணாங்க சொல்ற அளவுக்கு என்ன பண்ணும் கேட்கறேன் சொல்லுங்க சாட்டை துறைமுறைக்கும் நாமந்த முழ்ச்சியும் சம்மந்தம் அறிக்கை வருது அப்ப நான் தவறு செஞ்சிருக்கணும் அர்த்தம் சாட்டைக்கும் நாம மகிழ்ச்சியும் சம்மந்தம் அறிக்கை வருது அப்படியே சாட்டையில வந்து ஏதோ ஒண்ணு கட்சியை கலங்கப்படுத்திருக்க இல்ல கட்சிக்கு எதிரான ஒரு கருத்தை பரப்புன்னு அர்த்தம் தவறு இருக்கு நான் நீக்கப்படுறேன் தவறு இருக்கு சாட்டைக்கு ஏறணும் அறிக்கை வருது நான் ஏத்துக்குறேன் சாட்டை கல்யாண சுரம் ஒரு தவறு கல்யாண சுரம் ஒரு தவறு செஞ்சிருப்பாரு அது வந்து அவர் சொல்ல விரும்பல

பொது ஊடகத்துல பேசுனது கூட இருக்கிறீங்க பொது ஊடகத்துல நீங்க பேசக்கூடிய ஆளு பொது ஊடகத்துல இந்த ஜூனியர் ஜூனியரிடம் கட்டுரையை ஆதரிக்கணும்னு பேசுறீங்க சீமான் கட்சி ராந்தமுத்துல ரசிகர் மன்றம் இருக்குன்னு பேசுறீங்க சீமானிசம்ங்கிறது தேவையில்லைன்னு பேசுறீங்க சீமானிசம்ங்கிறது தமிழ் தேசிய கற்றுங்க எல்லாரும் எல்லாரும் சீமானிச கருத்தை எல்லாம் சீமானிஷ் நீங்களே பகிர்ந்துக்கிறீங்களே ஆமா பண்ணியிருக்காரு அப்புறம் அவர் எதுக்கு எது இல்லை ஒட்டுமொத்தமா எல்லாாரையும் முழு மனிதனா எல்லாாரையும் ஏத்து கொள்ள முடியாது பக்கத்துலயே அருகில உட்காந்தாலே அவர்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அந்த அதுல எல்லாமே ஒரு கட்சி நடத்தும் போது அவங்களுடைய சொந்த கருத்துக்கள் அவங்களுடைய அதுதான ஒரு உட்கட்சி ஜனநாயகம் அதுதானே பாருங்க 우ட்கட்சி ஜனநாயகम வந்து பொதுக்குழு செயற்குள்ள பேசுறவங்க அதுதான் உட்கட்சி ஜனநாயகம் பொதுவெளியில வந்து இந்த மாதேஷ்டா காந்தி பேசுறது உட்கட்சி ஜனநாயகம் இல்ல இதுக்கு பேர் வந்து செய்தி மாதேஷ்டா நான் சொல்றது வந்து செய்தி உட்கட்சி ஜனநாயகம்னா நான் வந்து நாம்தாமகட்சுட கட்டமைப்புகுழு கட்டமைப்புகுழுல கல்யாணச் சடங்கு ஒரு பொறுப்பாளர் பதினேழு பேர்ல ஒரு ஆள் இல்ல அவர் எவ்வளவு காயப்பட்டிருந்தா கிட்டத்தட்ட நீங்க அண்ணன் சொல்றாரு 2 வருஷமா அவரோட பேச முடியல ஒரு எவ்வளவு காயப்பட்டு நீங்க சொல்றீங்க

இல்லை நீ கிளம்பு இடத்த கட்சி வந்து இன்னும் முழுமையாக வந்து இந்த கட்சி கட்டப்பட்டு கட்ட கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டு வருது லட்சக்கணக்கில் எங்கே நம்பிக்கையோடு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ நாம் வந்த முதல் கட்டம் இரண்டாம் கட்டம்ங்கிறது அண்ணனே தன்னை தலைவர்னு சொல்லலை ஆனாலும் அறு அறிவிக்கப்படாத நாம் அவர்தான் அவர் தான் தலைவர் இல்லை நீங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர் நான் வந்து ரெண்டாம் கட்ட தலைவர் அப்படின்னு சொல்லலை அவங்க அப்படி எங்க சொல்லல உங்ககிட்ட சொல்லலங்க எங்க சொன்னாங்க உங்ககிட்ட சொல்லல

அந்த அந்த போதையிலே வந்து வாழ்றது வந்து அது தவறானதில்லை அது ஜனநாயகத்துக்கு எதிரானது நம்ம கொஞ்சம் ஓப்பனாக வெளிப்படையாக பேசலாம் உலகம் உலகத் தமிழர்கள் நிறைய பேர் குறிப்பாக இளைஞர்கள் இருபத்தஞ்சி இரு முப்பது வயசு இளைஞர்கள் வெறும் பதினெட்டு வயசு என் கிராமத்தில் ஒரு பையன் திரு சீமான அவர்களை சந்தித்தா வந்து நீங்கள் வந்து என்னை போங்க அவருக்கு என்னை பற்றி சொல்லுங்கன்ட்டு நான் ஊரில் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் நான் வந்து இந்த கொரோனா காலத்தில் இருந்தபோது சொல்கிறாங்க அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஒரு இளைஞர்களை வந்து உங்கள் பக்கம் வந்து வசீகரம் செய்து வச்சிருக்கீங்க அந்த ஈர்ப்பிற்கு திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வை அவர் மேலேயும் ஒரு அன்பு பாசம் அவருடைய பேச்சை ரசிக்கக்கூடிய ஒரு அவங்க சொல்றத வந்து இதை வந்து விவாதமாக எடுத்து இதை வந்து ரெண்டாம் கட்ட தலைவர் நான் தான் அவர் எந்த இடத்துலயாவது ஆமா என்னை இப்படி எல்லாம் இப்படி ஒரு கூட்டம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து பறந்துபட்டு ஒரு மேடை போட்டா பேசினாரு மேடை போட்டு பேசினா அது அவர் ரசிக்கிறார் இப்போ நீங்க இணைய ரசிச்சாரு இணைய வழிகளில் வந்து சீமானா கல்யாண சுரம் ஆகிடா கல்யாண சுரம் பக்கத்தான் நாங்கள் நிற்போம்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கப்பட்ட கட்சியில இருந்து இல்லை கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஒரு கூட்டமே எழுதுது ஒப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி ஒரு பக்கம் எழுதுறாங்க அதே நபர் வந்து கல்யாணம் புகழ்ந்து எழுதுறாங்க சீமானண்ணனை அசிங்கப்படுங்க வந்து கட்சிப்பட்டு நீக்கப்பட்ட தொடரக்கூடாதுன்னு சொல்ல வரல கட்சப்பட்டு நீக்கப்பட்ட ஒருத்தன் கட்சிக்கு எதிராக எழுதும்போது அதை கட்சிக்கு எதிராக எழுதுறாங்க உங்களையும் ஆதரிச்சி எழுதுறாங்க

அவங்க எனக்கு நட்பு கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் பதிவு செய்யல எவ்வளவு விமர்சனங்கள் எவ்வளவு அவதூறுகள் எல்லாத்தையும் பரப்புறாங்க எல்லாத்தையும் ரசிச்சு கொண்டு சோஷியல் மீடியால நாம்தான் மகிச்சக்கூடிய எல்லா பேச்சாளரையும் அவமானப்படுத்துறாங்க என்ன என்ன பத்தி அவதூறு பரப்புறாங்க பே திலீபனை பத்தி ஜெய்சில பத்தி வெற்றி குமரனை பத்தி நெல்லை சிவகுமார பத்தி ஹிமாயின் அவர்களை பத்தி தடா சந்திர செய்த பத்தி எல்ல பாக்கியராசனை பத்தி எல்லாரையும் அவதூறு பரப்புறாங்க எல்லாரையும் அவதூறு பரப்புற ஒரு ஆள் கல்யாண சுரத்தை மட்டும் கொண்டாடுறாங்கன்னா என்ன என்ன இங்க பிரச்சனை இது ஏதோ கல்யாண சுந்தரமே சொல்லி செய்யற மாதிரி இருக்கா அப்படித்தான் தோணுது நீண்ட காலமா உல பேர் கட்சி செய்யில்லைங்க நாம் தமிழர் கட்சி பேர் சோசியல் மீடியாவில என்னன்னு இருக்காங்க அதற்கெல்லாம் பொறுப்பேற்க முடியும் அவர்களையும் இதை மட்டும் நீங்க திரு கல்யாண சுந்தரம் இசையோடு தான் நடக்குதுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு எப்படி வரீங்க அந்த கன்களுஷனுக்கு வர்றதே தவறு தானே இல்ல அவர் சொல்றாரு அவரே சொல்றாரு என்னன்னு இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு மாண்பு இருக்கு கட்சி விட்டு நீக்கப்பட்டதுக்காக அவங்களோட தொடர்பு எல்லாமே நான் இருக்க முடியாது நான் இன்னைக்கு வரைக்கும் கூட தொடர்பில் தான் இருக்கேன் நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் நான் கூடயும் பேசுவேன் அப்படின்னு அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு என்கிட்டையும் சொல்லியிருக்காரு பல பேராக சொல்லியிருக்காரு நான் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட அத்தனை பேரும் தொடர்பு இருக்கேன் கட்சி விட்டு நீக்கப்பட்ட அத்தனை போட்டியும் தொடர்பு இருக்கலாம் இப்போ நான் இருக்கிறேன் நாளைக்கு கட்சியை விட்டு போகலாம் அதுக்காக கூட வந்து யாரும் அர்த்தம் இல்லை பழகலாம் ஆனால் நான் கட்சிக்கு எதிராக இருந்தோம்னா கட்சிக்கு எதிராக இருக்க என் கூட எப்படி எல்லாம் பரவாயில்ல நான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ்நாடு தழுவிய முகமாக திரு சீமான் அவர்கள் இருப்பார் கண்டிப்பா ஆனா திரு கல்யாண சுந்தரம் அவரே ஏற்றுக்க மாட்டார் நான் தமிழ்நாடு தழுவிய முகமாக இன்னும் வளர்ந்துருக்கணான்றது இன்னும் என்னோட அளவு உயரம் எனக்கு தெரியும்னு நான் பேசும்போது கூட அவர் சொல்லியிருக்காரு திரு கல்யாண சுந்தரம் ஆனா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு சீமானுக்கு எதிராக திரு கல்யாண சுந்தரம் ஒரு டீம் உருவாக்குறாரு இல்ல உடைச்சிருவாரு வாய்ப்பு வாய்ப்பில்லைங்க சீமானுடைய கட்டை வரல் கூட எவனாலும் கொடுக்க முடியாது நான் வெளிப்படையா சொல்றேன் இல்ல இந்த ஒருமிக்கையா போறீங்க நான் கல்யாண சுந்தரம் என்ன சொல்லல பொதுவா சொல்றேன் பெரிய அளவுக்கான இந்த அரசை நோக்கியான காட்டமான விமர்சனங்களை திரு சீமான் வைக்கவில்லை அந்த மாதிரி ஒரு அறிக்கை என்னால் பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்த்தேன் பெரிய விமர்சனம் காட்டமான விமர்சனங்களை வழக்கத்தை விட திரு சீமான் அவர்கள் ஆனா இந்த அதிமுக அரசை பற்றி அவர் வைக்கவே இல்லை ஒரு இடத்துல தமிழ்நாட்டிலே ஜெயராஜ் பெண்ணி படுகொலை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சரி சமூக என்ன சீமான் அவர்கள் சரிங்க சமூக வலைதல் ஜெயராஜ் விஷயத்துக்கு அங்க போய் நேரா போய் பாத்து இ பாஸ் இல்லாம போயிட்டாருன்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொன்ன உதயநிதி ஸ்டாலின்னு உதயநிதி ஸ்டாலின் இ பாஸ் இல்லாம எப்படி தம்பி அங்க போனாரு அப்படின்னு கேக்குறாரு கொடுமையா இருக்கு நீங்க கேக்குற கேள்வி அன்னைக்கு உங்களுக்கே தெரியும் நீங்க தர்மபுரியில் போய் இருந்தீங்க இ பாஸ் இல்லாம நீங்க சென்னைக்கு வர முடியல சரி அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் சீமானனுக்கு ஒரு நியாயமா சீமன் தலைவர் கட்சி தலைவர் அவருக்கு மட்டும் இவாஸ் கொடுத்து எடுத்து போயிடலாமா அந்த ஜெயராஜுக்கு போராட்டம் பண்றீங்க அந்த ஜனநாயகத்துக்கு உங்களால போய் நிற்க முடியல அதுக்கு இ பாச ஒரு காரணமா காட்டுறீங்க ஆனா அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் ஆறுதல் சொல்ல உதயநிதி ஸ்டாலின் போறாரு அதை கடுமையாக விமர்சனம் ஆமா அது எங்க இ பாஸ் வந்து இல்ல ஒரு பிரச்சனைக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல வந்து குடும்பத்தை பார்க்க போறோம் அவங்களுக்கு மட்டும் தான் இ பாஸ் கொடுக்கணும் இல்ல உடல்ல செலவிடணும்

அப்ப சீமானுக்கு ஒரு நியாயம் பொதுமக்களுக்கு ஒரு நியாயமான புயற கொடுங்கறதா இவர் போகல. ஆனால் கட்சியின் பொறுப்பாளர் அங்க போய் சந்திச்சாங்க. நல்லைமாட மண்டல செயலாளர் சுகுமார் போனாரு. அங்க நாகனேரி பொறுப்பாளர் போனங்க. சாத்தாங்க பொறுப்பாளர் போய் சந்திச்சாங்க. நான் ஆதர்வனேன். நான் அவங்க அக்கா ஜெயராஜுடைய அக்கா கிட்டே நான் எழுதி பேசினேன். எனக்கு ரொம்ப நான் உங்கடே சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிறேன். நான் எழுதி பேசினேன். நான் காரணோலிகள் போட்டேன். நான் காவல்துறை கடிமியா கண்டிச்சேன். இபிஎஸ்ஐ கண்டிச்சேன். எல்லாரும் தான் கண்டிச்சமே நாங்க ஆர்்ப்படமன்ன நீங்க கண்டிச்சிங்க. திரு சீமான் அவர்கள் இபிஎஸ்ஐ கண்டிச்சார். அவர் சொல்லாமல நாங்க செய்றமா. சார் சீமான் நான் கண்டிச்சாரான் கேக்குறேன் உங்க தலைவர் சார் கண்டிப்பா இந்த இந்த படுகொலை என்பது ஒரு கிட்டத்தட்ட ஜனநாயக படுகொலைன்னு அறிக்கை விட்டுருக்காரு முப்பத்தாறு அறிக்கைகள் இந்த இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் முப்பத்தாறு அறிக்கையை விட்டுருக்கோம் நீங்க அறிக்கைகள் முழுமையா படிங்க அதிகபட்சம் அறிக்கை தான் விட முடியும் காவிரி மேலாண்மை வாரி அமைக்க வேண்டும் சொல்லி அமைதி வழியில வீட்டு வாசலன் நாங்க வந்து பதாகந்தி போராட்டம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை எதிர்த்து போராட்டம் புதிய கல்விக்குள்ளி எதிர்த்து போராட்டம் வீட்டு வாசனன்னு அண்ணன் எத்தனை பேட்டியில கொடுத்துருக்காங்க நீங்க வெளியே வரலன்றீங்க கொஞ்சம் ஊடகம் தளர்வு ஏற்பட்ட பிறகு நான் வந்துக்கோங்க ஊடகம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போது போது லாக்டவுன் இருக்கும்போது அது வந்து தவறான முன் மாதிரி அந்த வீழ்ச்சி பழைய வீழ்ச்சி அதிமுகவை நோக்கி அதே போல ஆளும் பாஜகவை நோக்கி ஏடையோ குறைஞ்சிருச்சு அப்படின்னு பள்ளூர் பட்டத்தில் ஒரு ஆர்ப்பது நாளைக்கு அனுமதி வாங்க அப்புறம் வீச்ச பாருங்க அப்புறம்

அது வந்து திரு சீமான அவர்களுக்கு இருக்கு அதிமுகவை நோக்கி வந்து ரொம்பவும் நெருங்குறாரு சீமான அவர்கள் அரசு செய்ய அவங்களோட உங்களோட டார்கெட் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு திமுகவை எதிர்க்கணும் திமுகவை வந்து அந்த ஆட்சி கட்டில உட்கார வைக்கக்கூடாது அதே போல் திமுகவை அடியோடு ஒழிக்கணும் அதுதான் உங்கள் திட்டம் இங்கே வந்து அதிமுக அரசுடைய தவறுகளை வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு சரியான முறையில் வந்து நிதி கொடுக்கல நிவாரணம் கொடுக்கல எல்லா குற்றச்சாட்டுகளும் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் முறையான காரணங்களை வந்து முன் வச்சு சமூக வலைதளத்தில் இருக்கும் அண்ணனும் அறிக்கை விட்டுருக்காங்க பேசியிருக்காங்க ஒரு கூட்டம் நடந்து பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் இருந்தால் அதனுடைய கண்டனங்களை தெரிவிக்க முடியும் அதுக்கு நீங்கள் வந்து இது எதுவுமே செய்யலாம் எப்படி இந்த அஞ்சு மாதம் இல்லை சாட்டை துறைமுருகன் செய்திங்க சாட்டை துறைமுருகன் ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப வீ ரொம்ப வீரியமாக பேசுகிறாரு அவருடைய சாட்டை வலைவழியில் அதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை வலைவழிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுத்ததே எடப்பாடியை நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க அந்த அதிமுக அரசு கடுமையாக விமர்சனம் பண்ணுறத திரு சீமான் அவர்கள் அதை விரும்பவில்லை பெருமளவுக்கு விரும்பவில்லை சரிங்களா நீங்கள் கடுமையான நீங்கள் நீங்கள் வந்து சில நேரங்களில் ஒரு காட்டமா எல்லாம் விமர்சனம் பண்ணுவீங்க டபுள் எல்லாம் விமர்சனம் பண்ணுவீங்க உங்கள் வீடியோவில் அதை வந்து திரு சீமான் அவர்கள் விரும்பலை அதிமுகவை நோக்கி நீங்கள் வீசப்படுற கல் வந்து அது வந்து கல்லாக போவேனா சின்னதாக ஒரு பந்து மாதிரி போட்டோம் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு அறிக்கையை வந்ததாக சொல்லுவாங்க சரிங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சாட்டையில் பேசுறதுனால சாட்டை வளைகளுக்கும் கட்சிக்கு சம்ம இது சம்பந்தில் சொல்லலை அண்ணா என்ன சொன்னது நீ என்ன வேணாலும் பேசு யாராக வேணாலும் பேசு எப்படி வேணாலும் பேசு கண்ணியமாக பேசு உனக்கு எந்த கட்டுப்பாடு கிடையாது உன் பேச்சை மக்கள் ரசிக்கிறாங்க உன்னை நேசிக்கவும் செய்யணும் அந்த அளவுக்கு பேசு எடப்பாடி பழனிசாமியில யார வேணாலும் பேசுகிற ஒரு எனக்கு மட்டும் இல்ல கட்சியில இருக்கிற எல்லா பேச்சாளருக்கும் எல்லாருக்கும் நான் வந்து உணச்சுவசப்பட்ட சில நான் வந்து எடப்பாடி பழனிசாமி எது வந்து சாட்டை அறிக்கல பாண்டேவுக்கு ஒரு காணொலி போட்டேன் அந்த காணொலியில வந்து பாண்டேவை ஒரு வேற ஒரு பேர் சொல்லி அழைச்சேன் அதை தான் கண்டிச்சாரு சுந்தரவள்ளி நாம தான் விமர்சிக்கிறாங்க சுந்தரவல்லிக்கு எதிராக நான் காணொலி போட்டேன் அதை கண்டிச்சாரு

வீடியோவில் நீங்க தோன்றல சேஃபாக நீங்க ஒதுங்கிக்கிட்டு உங்களுடைய நண்பர் அவரை வந்து அவர் வந்து சொல்றாரு ஒரு ஒரு நாயை பற்றியான ஒரு வீடியோவை நீங்க பதிவிடுறீங்க அந்த வீடியோ போட்டு நாய் நன்றி உள்ளது நாய்கள் ஜாக்கிரதை எலும்பு துண்டுக்கு வாழாட்டும் நாய் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் இது இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் இன்று மாலை ஐந்து மணிக்கு நாய்களின் அரசியல் எதுக்கு இந்த வீடியோ ஐயோ கொடுமை அந்த வீடியோவை ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுத்து மூணு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுத்து ஒரு நாய்களின் அரசியல் நாய்களும் அரசியல் இல்ல அத சொல்லிருக்கோம் அதாவது மோடி அவர்கள் வந்து ராஜபாளையம் நாயை வந்து காப்பாத்தணும் எல்லாரும் வழங்கணும்னு சொன்ன வீடியோ நான் பார்த்தேன் ஒரு இல்லைங்க நான் பார்த்தேன் ஆனா உங்க தம்பிகள் கூட உங்களை ஏத்துக்கலை சரி தம்பிகள் கூட ஏத்துக்கலை இந்த வீடியோ நீங்க அதுக்காக தான் போட்டீங்கன்னு அந்த கமெண்ட்ஸ் படிச்சீங்களேன் நீங்கள் முதல்ல அதுதான் தவறா எடுத்துக்கிட்டாங்க தவறாக எடுத்துக்கலீங்க இது உண்மையில இல்ல இல்ல நீங்க பொய் பொய் அழைச்சில்ல ஏன் கூட தான் அந்த கானொலியில பேசின தம்பி வந்துருக்காரு இருக்காரு அதுல என்ன வெளிப்படையாக சொல்றேன் இந்த கானொலி எடுத்தது இந்த ஜூனியர் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் மோடி அவர்கள் பேசணும் எடுத்துக்கலாம் நம்புவாங்களா எங்க உண்மையில எங்க நான் எடிட் பண்ண டேட்டோ உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு நினைச்சிருந்து சூட் எடுத்து கேமரால பதிவாயிருக்கும் அதெல்லாம் காட்டுறேன் காட்டுங்க புலம்பெயர்ந்த நம்முடைய நம்ம இல்ல வெளிநாட்டு போயிட்டு உட்காந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்காக மாதம் அவங்க சம்பளத்துல அவங்க அப்பா அம்மா கொடுக்கற இல்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் உங்க கட்சிக்காக அனுப்பி எங்க அண்ணன் எங்களை காப்பாத்துவாங்க தமிழ்நாட்டை காப்பாத்துவாங்க நம்புற அந்த தம்பிகள் உங்களை நம்பல அந்த வீடியோல அதை தான் நான் சொல்லுவேன் சரிங்க அதான் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து கல்யாண சுரத்துக்கு ஆதரவாகவோ இல்லை வந்து இந்த விமர்சனங்களுக்கு எதிராகவோ நான் வந்து காணொலி போடுவேன் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி எல்லாரும் போடணும்னு விரும்புகிறாங்க அது ஒரு பொதுவான விமரம் நான் வந்து அண்ணன் சீமானவர்கள் பேசாமல் நம்ம பேசக்கூடாது ஏன்னா அது பிரச்சனை வந்து சீமானவருக்கும் கல்யாணம் சுந்தருக்கும் நம்ம இடத்துல கொண்டு வந்து நம்ம வந்து பேசக்கூடாது ஏன்னா நேற்று வரைக்கும் நான் கல்யாணம் சுந்தர்ட்ட பேசிகிட்டு தான் இருந்தேன் நான் நேற்று பேசினேன் என்னுடைய கோபங்களை நீங்கள் வந்து தமிழ் கல்விக்கு கூடாதுன்னா நீங்கள் ஜூனியோட வந்து ஆதரிச்சு கூடாதானா நான் பேசினேன் அது அவருடைய நியாயத்தை அவர் சொன்னார் நான் அவர்கிட்ட பேசினேன் ஆனால் இது கல்யாணம் சொல்கிறதுக்காக நான் நாயர் சொல்லி போடுறேன் நான் சாட்டை வந்து எப்போதும் கூட செயற்படும் சாட்டைக்கும் நாம தமிழ்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கா கட்சி அறிக்கை விட்டுருக்கு சாட்டை என்பது என் தனிப்பட்ட வளைவில வந்து என்னுடைய வலைவலி மட்டும் இல்ல அது பல பேர் அதில் பாட்னர் இருக்காங்க அவங்களுடைய இதுவும் இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு எலும்பு துண்டுக்கு வாழாட்டும் அப்படின்னு யார வர இல்ல அது வந்து சொல்ற பழமுடிங்க நான் வந்து ஒரு பொதுவா ஒரு உறுப்பி நான் பார்த்திருப்பீங்க என்னுடைய எல்லா டிஸ்கிரிப்ஷன்லயும் எல்லா கமெண்ட்லயும் நான் வந்து உழுப்புல வீடியோ வந்து போனா ஒரு நான் வந்து என்னுடைய பகுதியில் சட்டையரா நான் ஒரு நக்கலா ஒன்னு போடுவேன் தான் நான் பொறுத்தவரை இதுல இந்த உங்கள உங்களுக்கு இதுக்கு உன்னை இந்த நேரத்தில் நான் வந்து இதுக்கு தான் பேசணும்னு அவசியம் இல்லையே இது குறித்தா பேச அவசியம் இல்லை நான் இந்த வேற ஒரு நானூறு ஒரு சினிமா விமர்சனம் கூட இல்ல ஒரு 50000 பேருக்கு மேல பாத்துட்டாங்க உங்களுடைய உங்களுடைய அண்ணனுடைய தம்பிகள் வெளிநாட்டில் இருக்கிற தம்பிகள்லாம் கேட்டிருக்காங்க அதல கருத்துல நீங்க குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நீங்க இந்த வீடியோ போடுறது குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி தான் நீங்க போடுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு விமர்சனத்துக்கு ஆட்பட்டீங்க நீங்க அதுக்கு அந்த தம்பிகளுக்கு அவங்களுடைய நம்பிக்கைக்கு என்ன பதில் சொல்லப்படுது அப்படி கிடையாது அப்படி அப்படி கிடையாது அப்படி அப்படி ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் யாரோடும் நேரடியாக பேசக்கூடிய என் மீது விமர்சனம் வச்சா கூட அண்ணன் கல்யாணம் நான் பேசுவேன் என்ன யார் வந்து அவங்கள்ட்ட நான் கூப்பிட்டு பேசக்கூடிய நான் ஏன்னா எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும் அப்படிலாம் தரங்கட்டு அவங்கள பேசணும் அப்படி நான் நானே பேசியிருப்பேன் அதில் இல்லை அது ஒரு உண்மையில் டேட்டா எடுத்து எந்தெந்த நாட்டு நாய்கள் நம்ம வளர்க்கணும் எந்தெந்த வெளிநாட்டு நாய்களை வளர்க்க கூடாது சொல்லி டேட்டா எடுத்து பண்ணப்பட்ட ஒரு காணொலி கிடைத்த ரெண்டு நாள் டேட்டா எடுத்து உண்மையிலே நாட்டு நாய்களை பத்தி மோடி பேசினக்கு தான் நாங்க மோடி அதை ஒரு அந்த இதுல இன்ஸ்பயர் ஆகணும் சரி மோடியே அதை பேசுனாரு இதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அத பேசுறோம் உண்மையிலே சொல்ல போனா இப்போ ராஜபாளைய நாயகளே கோம்பை நாயகே ஆலங்க நாயகளை வளர்ப்போம் சொல்லி பேசுறோம் காணொலி நேற்று வெளியிறதுக்கு எதுவுமே இல்ல நேத்து இந்த பிரச்சனைல உண்மையிலே டென்ஷன் ஆ இருந்துச்சு நேத்தே நான் உங்கள்கிட்ட பேட்டி குடுக்கன்னு சொல்லிருந்தேன் நேத்து வரேன் அங்க இருந்தே பண்ணலாம் லைவ்லு இப்ப நேத்து வெளியுறது காணொலி இல்ல சரி இன்னைக்கு வெளியிடவும் இருக்க முடியாது சரி ஏதாவது ஒண்ணு போடணும்னு சொல்லி இதை போட்டு விட்டோம் இதுக்கும் அதுக்கும் எந்த சந்த மனசாட்சியத்துடன் நான் நேசிக்கிற தமிழ்மொழி சத்தியமா சொல்றேன் சத்தியமா இதுவும் அதுக்கும் இந்த இல்லை